सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञ स्वराट तेने ब्रह्महृदा या आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदाम् यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। यत्संश्रया द्रुपदगेहमुपागतानां राज्ञां स्वयंवरमुखे स्मर दुर्मदानां तेजोहृतं खलु मयाभिहतश्च मत्स्यः सज्जीकृतेन धनुषाधिगता च कृष्ण। यत्सन्निधावहमु खाण्डवम् अग्नये अदाम् इन्द्रं च सा आमरगणं तरसा विजित्य लब्धा सभा मयकृता अद्भुतशिल्पमाया दिग्भ्यो अहरन् नृपतयो बलिम् अध्वरेते। यत्तेजसा नृपशिरोङ्घ्रिम् अहन् मखार्थम् आर्यो अनुजः तव गजायुत सत्ववीर्यः तेनाहृताः प्रमथनाथमखाय भूपाः यन्मोचितास्तदनयन् बलिम् अध्वरेते। पत्न्यास्तवाधिमख क्लुप्त महाभिषेक महाभिषेक श्लाघिष्ठ चारु कबरं कितवैः सभायां स्पृष्टं विकीर्य पदयोः पतिताश्रु मुख्याः मुख्या यस्तत् स्त्रियो आकृत हतेश विमुक्त केशाः योनो जुगोप वनमेत्य दुरंत कृच्छ्रात् दुर्वाससो आरि रचितात् अयुत अग्रभुक् यः शाकान्न शिष्टम् उपयुज्य यतस्त्रिलोकीं तृप्ताम् अमंस्त सलिले विनिमग्न संगः। எங்கெங்கெல்லாம் கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு எப்படி எப்படி எல்லாம் வந்து உதவி செஞ்சிருக்க அப்படிங்கறத ஒவ்வொன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துல நமக்கு வந்து எடுத்து காமிச்சு தேன வஞ்சிதோகா இந்த ஒரு இப்பேற்பட்ட கண்ணன்னால முஷிதகா அப்படிம்பாரு, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானே கண்ணன் வைகுண்டத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் இப்ப ஹைலைட் பண்றார். அதுல முதல்ல வந்து ஸ்வயம்பரத்தும் போது திரௌபதிய கல்யாணம் பண்ணிக்கிற அந்த கட்டத்துல எந்த கண்ணனுடைய ஒரு அனுபவத்தினால பிரபாவத்தினால நான் வந்து திரௌபதிய கல்யாணம் பண்ணிட்டேனோ அந்த மத்சியத்தை அடிச்சு எல்லாருடைய வீரியத்தையும் எல்லாரையும் தோக்கடிச்சுட்டோம் அப்படின்னு முதல்ல சொல்லி, அடுத்தது யாருடைய ஒரு சந்நிதியில காண்டவ அக்னியை அழிச்சு இது மயன்னால செய்யப்பட்ட அந்த மயசபால ராஜசூயாகம் நான் வந்து பண்ண முடிஞ்சதோ, அதுக்கப்புறம் யாருடைய ஒரு தேஜஸ்னால ஜராசந்தன் அழிக்கப்பட்டானோ பீமன்னால, அதுக்கு அடுத்தது அதுல இருந்து வந்து விடுவித்த அரசர்கள் எல்லோருமே அந்த ராஜசூய யாகத்துக்கு யாருடைய ஒரு பிரபாவத்தினால அந்த விடுவிக்கப்பட்ட அரசர்கள் எல்லாம் வந்து பலி கொண்டு வந்து கொடுத்தாலும் கப்பங்கட்டினா, மேலும் உன்னுடைய பத்னிய வந்து ஹத அவமானப்படுத்தின கௌரவர்கள் அந்த கௌரவர்களுடைய பத்னிகளும் இந்த கௌரவர்களை இழந்து அதே ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்ததும் இந்த கண்ணனுடைய ஒரு பிரபாவத்தினாலதான். கடைசியில சொல்றச்சு துர்வாசர் துர்வாசரனுடைய ஒரு ஒரு சாபம் வந்து யாரையுமே விடாதுன்னு பேரு, அந்த துர்வாசரனுடைய ஒரு சாபத்தையும் வராதபடிக்கு வந்து போக்கினான் கண்ணன். ஒரு பருக்க அரிசியை சாப்பிட்டு அந்த ஒரு சாதத்தை சாப்பிட்டு கீரையை சாப்பிட்டு அவர் வந்து முழு துர்வாசர் அவருடைய சிஷ்யர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பசி தீர்ற மாதிரி பண்ணார். இந்த இது சொல்லிண்டே வரார், இதனால இப்பேற்பட்ட ஒரு கண்ணன் அப்படின்னு சொல்லி மேல போகிறது. எத் தேஜசா அத பகவான் யுதி சூலபாணி. இந்த ஃபைனல் என்னன்னா, எப்படி யுத்தத்துல சாரதியா இருந்து அவர் பண்ணார் பண்ண காரியங்களை சொல்றார் இதுல. எத் தேஜசாத பகவான் யுதி சூலபாணி விஸ்மாபிதா ச கிரிஜா அஸ்திரம் அதாத் நிஜம் மே அன்யேபி ச அஹம் அமுனைவ கலேவரேண பிராப்தஹா மகேந்திர பவனே மகதாசன அர்த்தம். எத் தேஜசா, எந்த பகவானுடைய ஒரு தேஜஸ்னால யுதி யுத்தத்தில் இதுல வந்து யுத்தத்துல அவனுக்கு அஸ்திரம் ஞாபகம் வரல, அர்ஜுனனுக்கு வந்து அஸ்திரம் எங்க போச்சு அந்த அபிமன்யுவோட ஒரு இதுக்கு முன்னாடி. இந்த இன்சிடென்ட்ட வந்து கங்காதர அஷ்டகத்துல அழகா போட்டிருப்பார் அபய தீட்சிதர். அதாவது அர்ஜுனனுக்கு வந்து அந்த பாசுபதாஸ்திரம் வந்து மறந்து போயிடுறது,
அப்போ கிருஷ்ணன் அவரை வந்து தியானம் பண்ண வச்சு அந்த சமயத்துல அபிமன்யுவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முந்தின நாள் அபிமன்யு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்துட்டு அடுத்த நாள் சாயந்தரம் அந்த அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள ஜெயத்ரதனை கொல்லணும்னு தீர்மானம் பண்ண பொழுது இவனுக்கு வந்து திவ்யமான அஸ்திரம் வேணும், சிவனுடைய ஒரு அஸ்திரம் வேணுங்கிறதுனால அங்க உட்கார்ந்துட்டு அவனை தியானம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் மானசீகமா அவ வந்து போய் சிவனை வந்து கைலாசத்துல பார்த்து அங்க சிவன் சொல்லுவார், இந்த ஒரு இதுல வந்து ரெண்டு நாகம் போல என்னுடைய அம்பும் ஒரு வில்லும் அங்க கடக்கு, நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சிவன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லி சிவன் போய் அர்ஜுனன் போய் தபஸ் பண்ணி அந்த வில்லையும் அஸ்திரத்தையும் எடுத்துட்டு வரான். அதுக்கப்புறம் தான் வந்து ஜெயத்ரனை கொல்றதுக்கு போகிறான். இது வந்து ஒரு சின்ன கதை, பல பேருக்கு அது தெரியாது. மகாபாரதத்துல எத்தனையோ கதைகள் இருக்கு, அதுல இது ஒண்ணு. அந்த மாதிரி இங்க சிவனை வந்து ஞாபகப்படுத்தி சிவனை அஸ்திரம் குறுக்க வச்சதும் கண்ணனுடைய ஒரு பிரபாவத்தினாலதான். ஏன்னா கண்ணன் தான் வந்து தூண்டி அந்த இடத்துல சாரதியா இருந்துண்டு, வெறும் சாரதியா மாத்திரம் இல்ல, அர்ஜுனனை தூண்ட வச்சு அவனை வந்து தியானம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தபஸ்னால சிவனை அடைய வச்சு சிவனுக்கு ஞாபகப்படுத்தி சிவன் வந்து ஒரு அஸ்திரத்தை கொடுத்தார். அந்த அதனால இப்ப என்னாச்சு, இந்த ஒரு சரீரத்தோடைய அர்ஜுனனால ஸ்வர்க்கத்துக்கு போய் அங்க இந்திரனுக்கு ஒரு அர்த்தாசனத்துல உட்கார முடிஞ்சது. ஸ்வர்க்கத்துக்கு போறான்னா அவ இந்த சரீரத்தோட நம்மளால போக முடியாதே, மரணத்துக்கு அப்புறம் தான் போக முடியும். ஆனால் அர்ஜுனால இந்த ஒரு அமுனாயேவ கலையவரேன, கலையவரம்னா சரீரம், இந்த சரீரத்தினாலேயே மகேந்திர பவனே பிராப்தா மகத ஆசன அர்த்தம் பிராப்தா, ஒரு பெரிய ஆசனம், பெரிய ஆசனம் இல்ல, அந்த இடத்துல வந்து மகதாம் மகதா ஆசனம்னு இந்திரனுடைய ஆசனம்னு எடுத்துக்கணும். மகா ஆசனம்னு இருந்ததுன்னா தான் அது வந்து ஒரு பெரிய ஆசனம்னு எடுத்துக்கணும். சின்ன கிராமர் பாயிண்ட், மகத ஆசனம்னு இருந்ததுன்னா அது வந்து மகதா ஆசனம்னு தத்புருஷமா இருக்கணும். மகானு ச அசோ ஆச மகான் மகத்து ச ஆசனம்னு எடுத்துட்டோம்னா அது மகாசனம்னு வரும். இங்க மகதாசனம்னு இருக்கிறதுனால இந்திரனுடைய ஆசனத்துல அர்த்தம் பாதி, அந்த பாதியானது கிடைக்க பெற்றேன், அகம் பிராப்தா. இப்ப யத்தேஜசா பகவான் யுதி பகவான் சூலபாணிஹி ச கிரிஜா, அம்பாளோட கூட பகவான் தர்சனம் கொடுத்தார் அவனுக்கு, அர்ஜுனனுக்கு. அந்த இடத்துல பகவான் சூலபாணிஹி, சூலத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், ச கிரிஜா கிரிஜா சஹ, அம்பாளோட கூட அங்க வந்து தரிசனம். அப்படிப்பட்ட பகவான் விஸ்மாபிதா சன்னு, எத் தேஜசா விஸ்மாபிதா, எத் தேஜசா எந்த கண்ணனுடைய ஒரு தேஜஸ்னால விஸ்மாபிதா நினைவு கூறப்பட்டவராக யாரு, பகவான் சூலபாணிஹி ச கிரிஜா, அம்பாளோட கூட பரமேஸ்வரன் இந்த கண்ணனுடைய ஒரு தேஜஸ்னால நினைவு கூறப்பட்ட நிஜந்தம் காசல் ஃபார்ம் அங்க விஸ்மாபிதா, ஞாபகப்படுத்ததுல சாரி விஸ்மயம், அந்த இடத்துல விஸ்மாபிதான்னா ஆச்சரியம் உண்டு செய்யப்பட்டவர்னு அர்த்தம். ஆச்சரியம் அவருக்கு ஏற்பட்டது, இது எப்படிரா இவன் வந்து நேரா இப்படி கைலாசத்துக்கு வந்துட்டானே அர்ஜுனன் அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் ஆச்சரியமா பார்த்தாராம் சிவன் அப்படின்னு இந்த பாகவதத்துல போட்டிருக்கு. லிங்க புராணத்துல அந்த புராணத்துல சிவனுடைய ஒரு ஒரு பரமேஸ்வரனுடைய ஒரு ஆதிக்கத்தை காமிக்கிற மாதிரி அங்க வர்ணனை இருக்கும். புராணங்கள்ங்கிறது அப்படிதான் உங்களுக்கு, ஒவ்வொரு தேவதையினுடைய ஒரு ஒரு ஆதிக்கத்தை காமிக்கிற மாதிரி அது வர்ணிச்சிருக்கும். சாந்த புராணத்தை எடுத்தோம்னா அங்க வந்து முருகனுக்கு ஒரு பிராதான்யம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு புராணத்தினுடைய ஒரு விசேஷம் அவ்வளவுதான். சோ எத் தேஜஸா எந்த கண்ணனுடைய ஒரு தேஜஸ்னால விஸ்மாபிதா விஸ்மயம் அடைவிக்கப்பட்டவரான சூர ச கிரிஜா, அம்பாளுடன் கூட கிரிஜாங்கிறது மலையாள் மலை மகள், கிரி பர்வதம் ஹிமவான், இமவத் புத்ரிங்கிறது கிரிஜா. சோ மலைமகளான பார்வதி, பார்வதியுடன் கூடினவரான சூலபாணிஹி பரமேஸ்வரன், மே நிஜம் அஸ்திரம் அதாத், மே எனக்கு அர்ஜுனன் தனக்கு சொல்லிக்கிறான், மே எனக்கு நிஜம் தன்னுடைய அஸ்திரம் அஸ்திரத்தை கொடுத்தார் அதாத். அன்யே அபி அஹம் அமுனைவ, அன்யே அபி
அப்படின்னா அந்நே அப்படி லோகபாலாக நிஜம் அஸ்திரம் அதாத் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த அந்நே அப்படிங்கிறது வந்து இங்க ஒட்டி வரல, அந்நே அப்படி அதுக்கப்புறம் சூலபாணிஹி அப்படி அதாத் அஸ்திரம் அதாத் அதுக்கு வந்து நம்ம ஸ்ரீதர சுவாமி பார்த்தாதான் கரெக்டா அன்வயம் புரியும். அந்நே அப்படிங்கிறது நடுவுல நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த அந்நே அப்படி மற்றவர்களும் என்ன, மற்றவர்களும் நிஜானி அஸ்திராணி அதுஹு தன்னுடைய அஸ்திரங்களை கொடுத்தார்கள் அப்படின்னு இருக்கு. மற்றவர்களும் தன்னுடைய அஸ்திரத்தை கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் அமுனா ஏவ கலையவரேன அகம் மகேந்திர பவனே மகதாசன அர்த்தம் பிராப்தா. அடுத்த சென்டென்ஸ், சோ அமுனைவ கலையவரேன இந்த சரீரத்துடனேயே, ஒரு திவ்யமான சரீரம் எடுத்துட்டு அங்க போகல சொர்க்கத்துக்கு, இதே சரீரத்தோட சொர்க்கத்துக்கு மகேந்திர பவனே இந்திரனுடைய பவனத்தில் ஏதோ ஒரு பெரிய ஆசனத்தை சைட்ல கொடுக்கல, அதனாலதான் மகதாசனம்னு இங்க போட்டிருக்காரு. இந்திரனுடைய ஆசனத்திலேயே மகதஹ இந்திரஸ்ய ஆசன அர்த்தம், அவருடைய ஆசனத்தில் அர்த்தம் பாதியை அடைந்தேன் பிராப்தஹ. யா எந்த பகவானுடைய ஒரு தேஜஸ்னால அப்படியே சிவனுக்கு ஒரு ஒரு பெரிய இது என்னடா ஒரு மாயைங்கிற மாதிரி அவர் நினைச்சார். அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டுபடுத்தி அப்பேற்பட்ட சிவன் இவ எனக்கு அஸ்திரத்தை கொடுத்தார், மேலும் மற்றவர்களும் எனக்கு அஸ்திரத்தை கொடுத்தார்கள், அதுக்கப்புறம் இந்த சரீரத்தோடையே அங் மகேந்திர பவனம் சென்று அங்க இந்திரனுடைய பாதி ஆசனத்துல உட்கார்ந்தே அந்த ஆசனம் எனக்கு கிடைச்சது. இதெல்லாம் எப்படி முடியும், நம்மளால நினைச்சுக்க கன்செப்ஷனுக்கு கூட வராது இதெல்லாம். அவனுக்கு கிட்டத்துனா எத் தேஜசா எஸ்ய, அந்த எத்துல இருக்கு அந்த வார்த்தையே, அந்த சக்தி பூரா அந்த பகவானுடைய ஒரு தேஜஸ்னாலதான் இது அத்தனையும் நடந்தது. அடுத்தது, தத்ரைவமே விஹரதோ புஜ தண்ட யுக்மம் காண்டீவ லக்ஷணம் அராதி வதாய தேவாஹ சேந்திராஹ ஷிரிதா யத் அனுபாவிதம் ஆஜமீட தேனாக மத்திய முஷிதா புருஷேன பூக்னா. இங்கதான் வந்து பாயிண்ட்டுக்கே வர்றார். தேன அகம் மத்திய முஷிதா, இன்னைக்கு தேன அந்த கண்ணனால முஷிதா வஞ்சிதா அஸ்மி, வஞ்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் தேன அந்த கண்ணனால் இன்னைக்கு. அவன் ஏமாத்திட்டு போயிட்டா என்னங்கிறவங்க அதே வார்த்தையை இங்க வந்து அவனால வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் இன்னைக்கு. யாருனால வஞ்சிக்கப்பட்டேன்னா புருஷேன பூம்னா, அத்தனையும் தெரிஞ்சுட்டு இருக்கான் அர்ஜுனன், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் மித்தம் மீது அந்த அஜ்ஞானம் ஒட்டின் இருக்கோ இல்லையோ, என்ன பண்றது, அந்த அஜ்ஞானம் ஒட்டின் இருக்கிறதுனால அவன் வந்து அப்படிதான் பேசுறான். அந்த கண்ணன் புருஷன், புருஷன் கரிச்சே பரம புருஷன், அவன் தான் பரம்பொருள். பூமா, பூமாங்கிறது நிஜ மகிம அவஸ்தானேனங்கிற, நிஜ மகிம அவஸ்தானம்னா தன்னுடைய மகிமையிலேயே தன் நிலையில் நிலை பெற்று இருக்கக்கூடியவன், ஆத்மஸ்வரூபத்துல ஆத்மனி ரதா அப்படி இருக்கக்கூடியவன் ஆத்மாராமகாங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு இன்னொருத்தர் வந்து பூமாங்கிறதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்றாருன்னா, அபரிமித ஆனந்த ரூபேன கிருஷ்ணேனங்கிற, அபரிமிதமான ஆனந்த ஸ்வரூபம் சச்சிதானந்த ரூபாயான்னு ஆரம்பிக்கிறோமே, அந்த சத்ஸ்வரூபமான சித் ஸ்வரூபமாக ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் அவனால வஞ்சிக்கப்பட்டுட்டேங்கிற காரிலேஷனே இல்லாத மாதிரி இருக்கும் நமக்கு. அது அவனுடைய அஜ்ஞானம் பேசுறது, அர்ஜுனன் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு லவலேஷ அஜ்ஞானம், என்ன தெரிஞ்சுட்டாலும் அப்படிதான் பேச முடியும், என்ன பண்ண முடியும் இல்ல. தத்ரைவமே விஹரதா, அது என்ன அடுத்தது என்னாச்சுன்னா, இங்க இருந்து இந்திர பவனத்துக்கு போனா, இந்திர பவனத்துல இந்திரனுடைய ஆசனத்துல பாதியில உட்கார்ந்தான். புஜ தண்ட யுக்மம் காண்டீவ லக்ஷணம் அராதி வதாய தேவாஹா ஸ்ருதாக என்ன ஒரு அந்த அஜ்ஞானத்தை காண்பிக்கிறார், அதனாலதான் இப்படி பேசுறாங்கிறத. என்னுடைய புஜ தண்ட யுக்மம் தத்ரைவ அங்கேயே, தத்ரைவங்கிறச்சு ஸ்வர்கத்திலேயே ஸ்வர்கே, மே விளையாடுற என்னுடைய புஜ தண்ட யுக்மம் இரண்டு தோள்கள், புஜ தண்டம்னா தண்டம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கழி மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு தோல் பட்டைங்கிறோமே, பட்டைன்னா என்ன ஒரு இதுதானே, அந்த தோல் பட்டைங்கிற எக்ஸ்பிரஷன் தான் புஜ தண்டம். ஒரு தோல் பட்டை இரண்டும் காண்டீவ லட்சணம், காண்டீவத்துக்கு காண்டீவத்தை வைத்துக் கொண்டிருக்கு சின்னமா வச்சு வச்சுருக்கு அந்த ரெண்டு தோல் பட்டையும்,
சோ காண்டீவம் லக்ஷணம் சின்னம் எஸ்ய புஜதண்டம், எந்த தோள்பட்டைக்கு வந்து காண்டீவம் தான் லக்ஷணமாக இருக்கோ அப்பேற்பட்ட அந்த சொர்க்கத்துல விளையாடுகின்ற எனக்கு என்ன என்னுடைய இந்த தோள்பட்டையை தேவாகா சிறுதாகா, தேவர்கள் வந்து அடைக்கலம் அடைந்தார்கள். சொல்றது இப்படி அரகண்டா அவரு அவனுக்கு ஒரு ஒரு செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு சொல்றான். அந்த சொர்க்கத்திலேயே எங்க நான் அர்தாசனத்துல உட்கார்ந்தேனோ அங்க அப்படியே விளையாடிட்டு இருக்கிற என்னுடைய புஜதண்டத்தை தானே அவ வந்து ஆசிரியச்சு இருந்தா. அந்த தேவர்கள் எதுக்காக தேவர்கள் ஆசிரியச்சான்னா, அராதி வதாய, எதிரிகளை கொல்வதற்காக. இந்த அர்ஜுனனை விட்டா நமக்கு வேற யாரும் கிடையாதுங்கிறதுனால அர்ஜுனனுடைய தோள்பட்டைய சரணடைந்தாளாம் தேவர்கள். அந்த அராதி வதங்கிறதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி அராதயா நிவாத கவச்சா தைத்தியாக தேஷாம் வதார்த்தம் ஆசிரித்தவந்தகாங்கிற நிவாத கவச்சகாங்கிறது வந்து ஹிரண்யகசிபுவனுடைய பௌத்திரன் சம்ஹ்ராத புத்திரஹா. சம்ஹ்ராதன்னுட்டு ஒரு ஹிரண்யகசிபுவுக்கு பிரகலாதன் உண்டி புள்ள இல்ல, பல பிள்ளைகள் இருந்தா, அதுல சம்ஹ்ராதன்னுட்டு ஒரு பிள்ளையினுடைய பிள்ளைவன் நிவாத கவச்சன்னுட்டும். அந்த அசுரன் சமுத்திர குக்ஷிம் ஆசிரித்திய துர்கே பிரதிவசதி, சமுத்திர குக்ஷி சமுத்திரத்தினுடைய வயத்துல போய் அவன் உட்கார்ந்துண்டு அங்க வந்து ராஜ்யம் ஆண்டு இருந்தானா இந்த நிவாத கவச்சங்கிற ஒரு அசுரன். அவனுடைய தொல்லை தாங்க முடியலன்னுட்டும் தேவர்கள் எல்லாரும் இவன் எங்களுக்கு வந்து துல்லிய பல ரூபம் எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கான் இந்த நிவாத கவச்சனுங்கிறவன், பாக்குறதுக்கு அப்படியே தேவன் மாதிரி இருக்கான், அதே பலத்துல இருக்கான், இத பொறுக்க முடியாத தேவர்கள் அர்ஜுனன்ட்ட கேட்டுக்கிறா. அர்ஜுனன் நிவாத கவச்சனை அழிக்கிறான். அந்த ஒரு இன்சிடென்ட தான் இங்க வந்து மென்ஷன் பண்றார். அராதி வதாய, எதிரிகளை கொல்வதற்காக தேவாகா ச இந்திராகா தேவாகா, இந்திரன் முதற்கொண்டு அத்தனை தேவர்களும் எந்த என்னுடைய தோள்பட்டைய அவ ஆசிரியிச்சாளோ, எத் அனுபாவிதம் புஜதண்ட யுக்மம், இது எல்லாம் எப்படி முடிஞ்சது அப்படின்னா, எத் அனுபாவிதம் ஏன அனுபாவிதம் எஸ்ய பிரபாவேன அனுபாவிதம்ங்கிற, எந்த கண்ணனுடைய ஒரு அனுகிரகத்தினால பிரபாவத்தினால கூடினதாக பிரபாவத்துடன் கூடினதாக இருந்ததோ அப்பேற்பட்ட புஜதண்டம். இந்த இடத்துல ஒத்துக்கிறான், அஞ்ஞானம் இருந்தாலும் எல்லாம் கண்ணனாலதான் பாசிபிள்ங்கிறதும் அவனுக்கு தெரியறது. தேன அகம் அத்திய முஷிதா புருஷேன பூம்னா, அப்பேற்பட்ட பரம்பொருளான பூமா நித்திய ஆனந்த ஸ்வரூபமான அந்த கண்ணன், அவனால் அகம் அத்திய முஷிதா வஞ்சிக்கப்பட்டவனாக ஆனேன். ஹே ஆஜமீடங்கிற, ஆஜமீடங்கிறது முன்னாடி பார்த்தோம் நம்ம யுதிஷ்டிரருக்கு அது வந்து அட்ஜெக்டிவ். ஆஜமீடங்கிறது அஜமீட அப்படிங்கிற தேசம், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அரசன் ஆஜமீட. இன்னைக்கு பார்த்தோம்னா அஜ்மேருங்கிறோமே, அந்த அஜ்மேர் தான் இந்த அஜ்மீடு. தத்ரைவமே விஹரதோ புஜதண்ட யுக்மம் காண்டீவ லக்ஷணம் அராதி வதாய தேவாஹ சேந்திரா ஸ்ரிதா யத் அனுபாவிதம் ஆஜமீட தேனாஹ மத்ய முஷிதா புருஷேண பூம்னா. அடுத்தது யத் பந்தவஹ குருபல அப்திம் அனந்தபாரம் ஏகஹ ரதேன ததரே அஹம் அதீர்யசத்வம் பிரத்யாகிருதம் பகு தனம் ச மயா பரேஷாம் தேஜாஸ்பதம் மணிமயம் சகிருதம் சிரோபியா. உண்டிய ஒரே ஆளா ரதத்தை மாத்திரம் ஓட்டிண்டு என்னால போய் சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குரு சைன்யம், கௌரவர்களுடைய ஒரு சைன்யம் சமுத்திரம் போல இருக்கக்கூடியது. குருபல அப்தி, அப்தின சமுத்திரம், குருபல கௌரவர்களுடைய ஒரு சைன்யம் அப்படிங்கிற ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தின் அனந்த பாரம் வேற, அந்த குரு சைன்யத்துக்கு அட்ஜெக்டிவ் போடுறத பார்த்தா குருபல அப்தி கௌரவ சைன்யம்ங்கிற ஒரு பெரிய சமுத்திரம். அதுக்கப்புறம் அனந்த பாரம், அந்த பாரம்னு இன்னொரு அந்த அதனுடைய ஒரு எண்டை பார்க்க முடியும்னு அர்த்தம். அனந்த பாரம்னு வந்து எண்டை பார்க்க முடியல, அக்கறைய பார்க்க முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு கடல் போல இருக்கிற ஒரு சமுத்திர இது சைன்யம். அதுக்கப்புறம் அதீரிய சத்துவம், அது இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய சத்துவம் பலமும் அதீரியம், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ். சத்துவனா ஜந்துக்கள்னு எடுத்துக்கலாம், ஜந்துக்கள் அல்லது பலம், அந்த என்டையர் கௌரவ சைன்யத்துக்கும் இருக்கக்கூடிய பலமானது அதீரியம், கடக்க முடியாத ஒரு பலம்.
அல்லது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்ம பார்த்தோம்னா எவ்ரி பீயிங் இன் தட் பிளேஸ் அந்த சத்வாங்கிறச்சு பிராணின்னு அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ் அதீரிய அவளை தாண்டிட்டு போக முடியாது. நான் வந்து கௌரவ சைன்யம் ஒரு பக்கம் சமுத்திரம் ஒரு பக்கம் எடுத்துக்கணும். சமுத்திரத்துக்கு எப்படி நம்ம வந்து அக்கறைய பார்க்க முடியாது, கரையில நின்று இருக்கோம் ஆனா அந்த சைடு எங்க இருக்கு கரைன்னு நம்மளால பார்க்க முடியாது, அனந்த பாரம். அதே போல இங்க கௌரவ சைன்யமும் அனந்த பாரம், அந்த பக்கம் எங்க முடியறது சைன்யம்னே தெரியலையா, அப்பேற்பட்ட கௌரவ சைன்யம். அடுத்தது அதீரிய சத்துவம்ங்கிறச்சு இந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய பலவிதமான திமிங்கலம் முதலிய ஜந்துக்கள் நம்ம நம்மளால நம்மளுடைய கன்சீவே பண்ண முடியாது, பர்சீவே பண்ண முடியாது, ஒண்ணு நம்மளால பார்க்க முடியாது. அடுத்தது அதுக்குள்ள இறங்கிடுவோம், இறங்கிட்டு என்ன ஜந்து வந்து நம்மளை அடிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியவும் தெரியாது, ஷார்க்கா எதுவா தெரியாது. அதுதான் இங்க அதீரியங்கிறச்சு துஸ்தராணி சத்வானி திமிங்கிலாதீனி பீஷ்மாதி ரூபானிங்கிற எங்கேருந்து பீஷ்மர் வருவர், எங்கேருந்து துரோணர் வருவர், ஒவ்வொருத்தரையும் அங்க வந்து கீதையில முதல் சாப்டர்ல பாக்கணும். பீஷ்மர் துரோணர் கிருபர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் போட்டுன்னு சொல்லிட்டு வருவான் துரியோதனன். நம்ம சைன்யத்துல எத்தனை பேர் இருக்கா பாரு அப்படின்னு. பீஷ்மர் துரோணர் கிருபர் எல்லாம் பெரியவாளும் இருக்கக்கூடிய அந்த சைன்யம். அதனால இந்த பெரிய பெரிய மோதல சிங்கம் புலி இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சைன்யம் அது அதீரிய அதீரியன துஸ்தர தாண்ட முடியாத அவளை எதிர்த்து நின்னு சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்பேற்பட்ட குருபல அப்தி. இதை இவனுக்கு அப்ஜெக்டிவ் எப்படி, ஏகா ஒரே பர்சன் ரதேன வெறும் ஒரு ரதத்தை வச்சுண்டு ததரே தாண்டினேன், எப்பேற்பட்ட நான் தாண்டினேன்னா யத் பாந்தவஹா எஸ் எத் பாந்தவஹாங்கிறச்சு எந்த கண்ணன் ஸ்ரீகிருஷ்ண பாந்தவஹா அவனுக்கு பந்துவா இருக்கிற ஒரே காரணத்தினால ஒண்டியா என்னால இந்த ஒரு பெரிய கௌரவ சைன்யத்தை அடிக்க முடிஞ்சது, தாண்டிட்டு போக முடிஞ்சது. ஜெயத்ரதனை பாக்குறச்சு இவ எல்லாரையும் தாண்டிட்டு அந்த பக்கம் தானே போற, ஏன்னா இவனை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக அத்தனை பேரும் வந்து நிக்கிறான், அவளை தாண்டிட்டு அவன் போய் ஜெயத்ரதனை வந்து கொல்றதுக்கு முயற்சி செய்யறான். சோ எத் பாந்தவஹா எந்த கண்ணனுடைய பந்துவாக இருந்து கொண்டு குருப ஏகா ஒரே ஒருவனா இருந்துண்டு ரதேன ஒரு ரதத்தை வைத்துக் கொண்டு குருபல அப்திம் கௌரவ சைன்யம்ங்கிற ஒரு சமுத்திரம் அனந்த பாரம் எல்லையில்லா கௌரவ சைன்யம் அதீரிய சத்துவம் கடக்க முடியாத வெல்ல முடியாத இருக்கக்கூடிய மனிதர்கள் பொருந்தின ஒரு குரு சைன்யம் அப்பேற்பட்ட சைன்யத்தை ஏகா ததரே தாண்டினேன் ததரே தீர்ணவான் அனுத்தர கோக்ரஹேங்கிறது இது வந்து அனுத்தர அது தாண்டி இருக்கக்கூடிய கோ அந்த ஒரு பிருத்திவியை அடைவதற்காக. சோ அவர்களுக்கு அவர்களுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய பிருத்திவியை அனெக்ஸ் பண்றதுக்காக இவன் வந்து அவளை தாண்டி போய் கொல்ல முடிஞ்சது அவனால. எப்படின்னா எத் பாந்தவகம் எந்த கண்ணனுடைய ஒரு பந்துங்கிற ஒரு காரணத்தினால. பிரத்யாகிருதம் பகுதனம் ச மயா பரேஷாம் தேஜாஸ்பதம் மணிமயம் ச ஹிருதம் சிரோபியா இதெல்லாம் கடந்ததுனால இப்ப என்னாச்சு ததரேன்னு போட்டார். ததரேன்னா ஆக்சுவலி ததரேங்கிறது ஆத்மநேபதி வந்து ஆர்ஷ பிரயோகம் ததார உண்டு இல்லைன்னா தேரேன்னு வரலாம் ஆத்மநேபதி பிரயோகம். இது வந்து புராண பிரயோகம்ங்கிறதுனால ததரேங்கிறது யுனிக் டு இது புராணம் இங்க. சோ இது தாண்டிட்டேன் ஒண்டியா இருந்துட்டு குரு சைன்யத்தை தாண்டியாச்சு, தாண்டி என்ன பண்ண அர்ஜுனா அப்படின்னா பரேஷா மற்றவர்களினுடைய பகுதனம் பிரத்யாகிருதம் ஏராளமான தனம் ஆனது கொண்டு வரப்பட்டது மற்றவர்களிடம் இருந்து. அதுக்கப்புறம் பரேஷாம் ஷிரோபியா மற்றவர்களுடைய தலையில் இருந்து மணிமயம் தேஜ ஆஸ்பதம் ச ஹிருதம் மணிமயம் முகுடம் முகுட ரத்னம். சோ ஒரு அடையாளமா என்ன பண்ணுவான்னா எதிரிகள் எல்லாம் ஜெயிச்சுட்டான்னா எதிரி ராஜாவினுடைய தலை அந்த கிரீடத்தை எடுத்துன்னு வருதுன்னு பேரு. அந்த கிரீடத்தை எடுத்துன்னு வந்துட்டா அவளுடைய இன்சிக்னியா மாதிரி அது அந்த சின்னத்தை எடுத்துன்னு வந்துட்டா ஜெயிச்சாச்சுங்கிற அர்த்தம். அதனால அவர்களுடைய எதிர் அரசர்களுடைய தேஜஸுக்கு ஆஸ்பதம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய மணிமயம் மணிகள் பொதிக்கப்பட்ட ஒரு கிரீடம் அந்த கிரீடமானது ஹிருதம் எடுத்து வரப்பட்டது. சோ எதிரிகளோட பகுதனம் பிரத்யாகிருதம் என்ன பலவிதமான ஒரு
செல்வங்கள் இருக்குமோ அந்த சகலவிதமான செல்வங்களையும் எடுத்து வந்தாச்சு. மேலும் அவர்களுடைய தலையில இருக்கக்கூடிய தலப்பாகையில இருக்கக்கூடிய நடுரத்னமா இருக்கக்கூடிய அதையும் எடுத்துன்னு வந்தாச்சு. எதிர் தலப்பாகை கட்டின் இருந்தா அந்த ரத்னத்தை எடுத்துன்னு வருது, இல்ல மகுடத்தை வச்சுருந்தான்னா மகுடத்தையே எடுத்துன்னு வருது. சோ பரேஷாம் பரைஹி நீதம் கோதனம் பிரத்யாகிருதம். இது வந்து இந்த கோதனம் பிரத்யாகிருதம்ங்கிறது என்ன ஒரு பூமி செல்வமானது கௌரவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ அதை திருப்பி வாங்கிண்டா இவா, அவ்வளவுதான். ஏன்னா தே ஹெட் சரண்டர்டு இல்லையா, இந்த இந்திரபிரசத்தை அப்படியே இது பண்ணிட்டா அஞ்சு கிராமமாவது குடுன்னு கேட்டப்போ அந்த அஞ்சு கிராமம் கூட கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுனால அதை திருப்பி வாங்கிண்டா. கோதனம்ங்கிறது இந்த இடத்துல பூமி தனம், அந்த பூமிங்கிற ஒரு செல்வத்தை எடுத்து வந்தா. மேலும் பரேஷாம் சிரோப்யா மற்றவர் எதிரிகளுடைய தலைகளிலிருந்து சகாஷாத்து தேஜாஸ்பதம் பிரபாவசிய ஆஸ்பதம் உஷ்ணீஷரூபம். உஷ்ணீஷம்ங்கிறது தலப்பாக அந்த அல்லது மகுட்டம், மகுட்டம்ங்கிற மகுடரத்ன ரூபம் மணிமயம் ச பகுதனம் தானு மோகன அஸ்திரேன மோகயித்வா ஹிருதம்ங்கிறார். ஐ மீன் மூச்சுன்னு இருக்கிறச்சு எடுக்க முடியுமா என்ன, மோகனம்ங்கிற ஒரு அஸ்திரத்தை போட்டு அவளை மோகிக்க வச்சு அவன் மயங்கி இருக்கிறச்சு அவன் தலையில இருந்து எடுத்துட்டாங்கிறார். எத்தாந்தவேன மயா, எத்தாந்தவேன மயாங்கிறச்சு கண்ணனுடைய பந்துவாக இருக்கக்கூடிய நான், ஆக கண்ணனுடைய ஒரு பிரபாவத்தினால என்னால இந்த சைன்யத்தை தாண்டி எதிரிகளுடைய ஒரு தலைப்பாகையை எடுத்துட்டு வர முடிஞ்சது. அவர்களுடைய தேஜஸ் இதுதான் வந்து எங்களுடைய சின்னம் அப்படின்னு இருக்கக்கூடியது. ஐ குட் பிரிங் பேக் எவ்ரிதிங் அப்படின்னு தேன. இது எங்க அன்வைக்கணும்னா, எத்தாந்தவகா ஏவ மகரோது தேன முஷிதகா அகம் அப்படின்னு அந்த முந்தின ஸ்லோகத்தோட அப்பேற்பட்ட கண்ணனால வஞ்சிக்கப்பட்டேன்னு அதோட அன்வைக்கணும். யோ பீஷ்ம கர்ண குரு சல்ய சமூஷு அதப்ர ராஜன்ய வர்ய ரத மண்டல மண்டிதாசு அக்ரேச்சரோ மம விபோ ரத யூதபானாம் ரத யூதபானாம் ஆயுஹு மனாம்சிச்ச திருஷா சஹ ஓஜ ஆர்ச்சத். எத்தனையோ அரசர்கள் இவனை வந்து கண்ணனை முன்னாடி வச்சுண்டு அக்ரேச்சரஹா மம அக்ரேச்சரஹா எனக்கு முன்னாடி இவன் போயிட்டு இருந்தான் கண்ணன். அப்படி இருக்கிறச்சு பல அரசர்களுடைய ஆயுகு ஆயுள், அதுக்கப்புறம் மனசு உற்சாகம், சகஹ பலம், ஓஜகா அவர்களுடைய சஸ்திரங்கள் சஸ்திர கௌசலம், இவை எல்லாத்தையும் என்னால வந்து பிடுங்க முடிஞ்சது. எப்படி பிடுங்க முடிஞ்சது, இவன் வந்து முன்னாடி இருக்கிறதுனால, கண்ணன் முன்னாடி இருக்கிறதுனால. சோ யஹா அக்ரேச்சரஹா சஹா ஏவ ஆர்ச்சத்துன்னு விடுறான். எவன் எதிரிகளுடைய ஒரு பலத்தை வந்து அபகரித்தானோ அந்த கண்ணனால நான் வஞ்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிற. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த வஞ்சனை, அதாவது கண்ணன் இல்லைங்கிற பாயிண்ட் மனசுல வந்த உடனே தன்னுடைய கர்வம் ஸ்லோவா குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏன் புஜதண்டத்தை வந்து ஆசிரியிருந்தான், அவனுடைய பிரபாவத்தினால இது நடந்ததுன்னு உடனே அடுத்தது வந்து இந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்றான்னா, கண்ணன் தான் அவனுடைய பார்வையினால எதிரிகளுடைய ஒரு பலத்தையே எடுத்துட்டாங்கிறான். அந்த அந்த டிஃபரன்ஸ் இன் இதை பார்க்கணும். இது வரைக்கும் வந்து கண்ணனுடைய பிரபாவத்தினால நான் பண்ணேன்னு இருந்தான் அர்ஜுனன். இங்க வந்து அவன் தான்ப்பா பண்ணான் அப்படின்னு சரண்டர் மாதிரி இருக்கு இந்த இடத்துல. யஹா பீஷ்ம கர்ண குரு சல்ய சமூஷு அதப்ர ராஜன்ய வர்ய ரத மண்டல மண்டிதாசு. சைன்யத்தை பத்தி வர்ணிக்கிறார். அந்த சைன்யம் எப்படி இருக்குன்னா, அதப்ர தப்ரங்கிறது குறைவு, அதப்ரன ஏராளம், அதப்ராக அனல்பாக அல்பம் இல்லாத ஏராளமான ராஜன்யவர்ய ராஜன்யவர்யாக அரசர்கள், அரச மண்டலம் அதிலே சிறந்தவர்கள், அந்த சிறந்த அரசர்களினுடைய ரத மண்டல ரதமண்டலைஹி மண்டிதாசு அவர்களுடைய ரதங்களினுடைய ஒரு அமைப்பு மண்டலம், அதனால் மண்டித அலங்கரிக்கப்பட்டவைகளான. சோ ஏராளமான அரசர் கூட்டம், அந்த அரச கூட்டத்தினுடைய ஒரு ரதங்கள்னால அலங்கரிக்கப்பட்ட ஆர்மி சமூகங்கிறது இங்க வந்து ஆர்மி, அந்த பலம் அப்படி இருந்தது. மேலும் அந்த இது எப்படி இருந்ததுன்னா, ஆர்மி பீஷ்ம கர்ண குரு சல்ய சமூஷுங்கிறார். இத்தனை பேரும் அங்க வந்து அந்த சைன்யத்துக்கு வந்து சேனாதிபதியா இருக்கக்கூடியவர்கள், சைன்யத்துல முக்கியமான இருக்கக்கூடியவர்களை இங்க என்யூமரேட் பண்ற. பீஷ்மர், கர்ணன், குருங்கிறது துரோணர்,
சல்ய. இப்பேற்பட்ட சமூஷு இவர்களால் லீட் பண்ற நடத்தி செல்லப்படுகின்ற சமூஷு சைன்யத்தில் மம அக்ரேச்சரஹா, ஹே விபோ, எனக்கு என் முன்னாடி நீ வந்து இருந்துட்டு இருந்தியோ இல்லையோ, எப்படி சாரதி ரூபேன மம அக்ரேச்சரஹா சன்னு, என் முன்னால் செல்கின்றவனாக இருந்து கொண்டு நீ என்ன பண்ண, ரத யூதபானாம், ரத யூத, ரதத்தினுடைய யூதன ரதங்கிறது ரதங்கள், யூதங்கிறது யானைகளுடைய பலவிதமான கூட்டங்கள், அந்த பல பிராணிகள் இருக்கோ இல்லையோ, ரத கத துரக இதனுடைய ஒரு கூட்டம், அதை பரிபாலிக்கக்கூடியவர்கள் யூதபக. இந்த ரத யூதபாகாங்கிறது அரசர்கள், ரதத்திலையும் யானை மேலையும் சஞ்சரிக்கக்கூடிய அரசர்களை, அரசர்களினுடைய ஆயுகு உயிர் பிராணன். அதுக்கப்புறம் மனாம்சிங்கிறச்ச இங்க வந்து உற்சாகாதி சக்திங்கிறார், மனச வந்து நீ அபகரிச்சுட்டங்கிறார், ஆர்ச்சத்ன ஹிருதவான், ஆர்ச்சத் ஹிருதவான், இழுத்துட்ட அபகரிச்சுண்டுட்ட, அப்போ ஆயுஸ் பிராணனை நீ அபகரிச்சுட்ட, ஓகே, ஏன்னா இங்க கொல்றவா எல்லாரும் என்னுள்ளேயேதான் போக போறா, என்னிடத்துல இருந்து வந்தவா, என்னிடத்துலதான் வந்து லீனமடைய போறான்னு கீதையில சொல்றார். அதே போல இங்க வந்து நீ அவர்களுடைய பிராணனை எடுத்துட்ட, ஆயுகு ஆர்ச்சது, மேலும் மனாம்சி ஆர்ச்சதுன்னா கண்ணன் அந்த சைட்ல இருக்கானா, அப்ப நம்ம க்ளோஸ் தான் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு உற்சாக சக்தியை போயிடுமே. நம்ம எதிரியாட்டம் நம்ம வந்து மத்த ஆப்போசிட் சைட்ல நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு உற்சாகம் வருமோ? கண்ணனையும் அர்ஜுனனையும் சேர்ந்து பார்த்த உடனே வராது. அதனால எதிரிகளுடைய அரசர்கள், அந்த அரசர்களுடைய மனாம்சி உற்சாக சக்தியை ஆர்ச்சது அபகரித்தாய். மேலும் சகா பலம், பலம் வந்து மனசுல தைரியம் இல்லைன்னா கையில வலு இருக்காது. என்னதான் கையில வலு இருந்தாலும் நமக்கு வந்து மனசுல ஒரு தைரியம் இருக்கணும். வில் பவருங்கிறோமே, அந்த வில் பவரை வச்சுட்டு கையில வந்து வலு இல்லாட்டா கூட நம்ம வந்து காரியத்தை செஞ்சுக்கலாம், அப்புறமா வேணா வந்து கை வலிக்கிறதே உட்காருவோமோ என்னமோ. ஆனா அந்த மனோபலமே இல்லைன்னா அதனால அந்த சரீர பலமும் இல்ல. சககாங்கிறது இந்த இடத்துல சகன கூடங்கிறது இல்ல, இந்த இடத்துல விசர்க்கம் வந்து லோபம் அடைஞ்சிருக்கு. சோ சகோ பலம், பலமானது அதையும் அபகரித்தாய். மேலும் ஓஜகா, ஓஜகாங்கிறது இங்க சஸ்திராதி கௌசலம், ஆயுதங்களை பிரயோகம் செய்வதில் ஒரு தேர்ச்சி, அந்த தேர்ச்சியையும் நீ அபகரித்து விட்டாய். சோ எந்த ஒரு பலவிதமான அரசர்கள் அவர்களுடைய ரதங்கள் இதனால் அலங்கரிக்கப்பட்ட பீஷ்மர் துரோணர் முதலிய அவர்களால் நடத்தி செல்லப்படுகின்ற அந்த சைன்யங்களில் எனக்கு முன்னிலையில் இருக்கக்கூடியவன் அக்ரேசராக, எனக்கு முன்னாடி போற நீ சாரதியா, நீ வந்து அவளெல்லாம் அப்படியே அவர்களுடைய ஆயுசு மனாம்சி சகா பலம், அதுக்கப்புறம் சஸ்திராதி கௌசலம், இதெல்லாம் நீ வந்து அபகரிச்ச. எப்படி அபகரிச்சனா, என்ன போய் இப்படி புடுங்கினானா கையால, திருஷா அப்படியே ஒரு பார்வை, அவ்வளவுதான், அது போருமே. அந்த கண் பார்வையினாலேயே நீ இதெல்லாத்தையும் அபகரித்தாயே. அப்பேற்பட்ட தேன மூஷிதா அகம், அப்பேற்பட்ட அந்த கண்ணனால வஞ்சிக்கப்பட்டு விட்டேனுங்கிறான். அடுத்தது ஒரு நிமிஷம், எத் தோஷு மா பிரணிஹிதம் குரு பீஷ்ம கர்ண திரௌணி திரிகர்த்த சைல ஷல சைந்தவ வாக்லிகாதயா அஸ்திராணி அமோக மகிமானி நிரூபிதானி ந ஊபஸ் என்னுடைய தோள்ல வந்து அடிக்கணும்னு சொல்லி குரு பீஷ்ம கர்ண திரௌணி திரிகர்த்த இத்தனை பேரும் ட்ரை பண்ணா, அவர்களால் அனுப்பப்பட்ட அஸ்திராணி எல்லாமே அமோக மகிமானி நிரூபிதானி, எல்லாம் வந்து அமோக மகிமா வீணாயிடுத்து, நமக்கு வந்து எந்த விதத்திலயும் அது வந்து எங்கிட்டுக்கு தொடக்கூட இல்லை அந்த அஸ்திரங்கள் எல்லாமே. அது எப்படி முடிஞ்சதுன்னா இந்த கண்ணனுடைய ஒரு பிரபாவத்தினாலதான் அது முடிஞ்சது, அது வந்து துளி கூட தொடல்ல, தொடக்கூட இல்லை. உபஸ்பிருஷுகு எது அஸ்திராணி, அமோக மகிமானி அஸ்திராணி, அதாவது அமோக மகிமானா
ஒரு ஒரு வியர்த்தமில்லாத மோகங்கர்ச்சு வியர்த்தமா ஆகக்கூடிய அஸ்திரங்கள், அமோகங்கர்ச்சு ஆல்வேஸ் சக்சஸ்ஃபுல். பீஷ்மரோ துரோணரோ இல்ல கர்ணனோ அஸ்வத்தாமாவோ எந்த அஸ்திரம் போட்டாலும், நம்ம முன்னாடி ஒரு அத்தியாயத்துல பார்த்தோம், அஸ்வத்தாமா போட்ட பிரம்மாஸ்திரத்துக்கும் எப்படி அது வந்து வீண் போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது கட்டாயம் தன்னுடைய கோலை போய் அச்சீவ் பண்ணியே தீரணும்னு சொல்றோமே, அந்த அப்பேற்பட்ட அஸ்திரங்கள் கூட, அந்த அஸ்திரங்கள் கூட ந உபஸ்பிருஷு, என்ன வந்து துளி கூட தொடவில்லையோங்கிற எத் தோஷு, எந்த ஒரு வாசுதேவனுடைய புஜபலத்தில், எத் தோஷு எந்த வாசுதேவனுடைய ஒரு புஜபலத்தில், புஜேஷு மாம் பிரணிஹிதம், என்ன அவர் வந்து போய் அடைக்கலம் வச்சுண்டாராம். அதாவது அர்ஜுனன் எப்படி சொல்றான்னா, என்ன கொண்டு போய் அந்த கண்ணம் அவனுடைய தோல்ல கொண்டு போய் உக்காத்தி வச்சுட்டாங்கிறார். பிரணிஹிதம்னா ஸ்தாபித்து வச்சுட்டானா, அந்த ஷிஃப்ட் இன் ஆட்டிடியூட். இது வரைக்கும் மம புஜதண்டம் சிறுதாகா தேவாகான்னு சொன்னவன் இங்க என்ன எடுத்து, கண்ணனுடைய தோள்பட்டையில என்ன கொண்டு போய் அவன் ஒழிச்சுட்டாங்கிறார். மாம் பிரணிஹிதம் மாம், அவருடைய கண்ணனுடைய ஒரு தோள்பட்டையில எத் தோஷு பிரணிஹிதம் மாம், ஸ்தாபிக்கப்பட்டவனான மாம் என்னை, குரு பீஷ்ம கர்ண, குரு துரோணர், பீஷ்மர் கர்ணன், திரௌணி அஸ்வத்தாமா, திரிகர்த்தங்கிறது ஒருத்தன் பேர் மறந்து, அது திரிகர்த்த தேசாதிபதி சுஷர்மா, சுஷர்மா திரிகர்த்தங்கிறது சுஷர்மா, அதுக்கப்புறம் ஷலங்கிறது ஷல்யஹா, சைந்தவஹாங்கிறது சிந்து தேசத்தினுடைய அரசனான ஜெயத்ரதன், வாக்லீகன் சந்தனுனுடைய தம்பி அண்ணா, சந்தனோகோ பிராதா தம்பி, சந்தனுனுடைய தம்பியான வாக்லீகா, வாக்லீகாத்யைஹி அமோக மகிமானி அஸ்திராணி நிரூபிதானி போடப்பட்ட ஆர் அனுப்பப்பட்ட விடப்பட்ட அமோக மகிமானி வியர்த்தமாகாத அஸ்திரங்கள், வியர்த்தமாகாத மகிமையுடைய அஸ்திராணி அஸ்திரங்கள், ந உபஸ்பிருஷு, என்ன வந்து துளி கூட தொடல்ல, கிட்ட கூட நெருங்கலன்னு அர்த்தம். அந்த உபங்கிறதுக்கு ஸ்பிருஷுன்னா தொடவில்லை, ஆனா உபஸ்பிருஷுன்னா கிட்ட கூட வரலன்னு அர்த்தம். இந்த ஆபோபஸ்பிருஷியான்னு நம்ம வந்து அனுஷ்டானம் பண்றச்சு கைய சும்மா அலம்புறது கிடையாது, ஃபுல்லா இப்ப இந்த கோவிடுக்காக நம்ம வாஷ் பண்றோமே அந்த மாதிரி அலம்ப மாட்டா. ஆபோபஸ்பிருஷியான்னா சும்மா அப்படி வந்து ஒரு 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 சொட்டு ஜலத்தை விட்டு தொடரோமோ இல்லையோ, அந்த மாதிரி கூட வந்து தொடலங்கிற அர்த்தத்துக்கு சொல்ற ந உபஸ்பிருஷு, எது போலங்கிற அந்த உபமானம் தான் அழகு. நிருஹரிதாசம் ஆசுராணி இவ, அசுரன் அந்த ஹிரண்யகசிபுவினால அனுப்பப்பட்ட அஸ்திரங்கள், அசுர சம்பந்தமான என்னென்ன அஸ்திரங்கள் உண்டோ, எப்படி எங்க பிரஹ்லாதனை வந்து தொடல்லையோ அது போல. நிருஹரிதாசம் நரஹரியான நரசிம்மருடைய தாசனான பிரஹ்லாதனை வந்து அசுரன்னால அனுப்பப்பட்ட அஸ்திரங்கள்ன உபஸ்பிருஷு, துளி கூட வந்து லேசா கூட படலையோ, அப்படி என்கிட்ட வந்து படல அப்படிங்கிற அது ஏன்னா அவன் வந்து தன்னுடைய தோள்பட்டையில கொண்டு வந்து உக்காத்தி வச்சுட்டான் கண்ணன், அதனால எதுவுமே வந்து தொடரலங்கிற. எத் தோஷு மாம் பிரணிஹிதம் குரு பீஷ்ம கர்ண திரௌணி திரிகர்த்த ஷல சைந்தவ வாக்லீகாத்யைஹி நிரூபிதானி, நிரூபிதானிங்கிறச்சு அவர்களால் விடப்பட்ட அஸ்திரங்கள், அமோக மகிமானி அஸ்திராணி அமோக மகிமானி நிரூபிதானி நோபஸ்பிருஷு நிருஹரிதாசமிவ ஆசுராணி, பிரகலாதனை வந்து எப்படி தொடல்லையோ அந்த அஸ்திரங்கள், அதுபோல என்ன வந்து தொடல்ல அப்படின்னு தன்னை வந்து பிரகலாதனோட கம்பேர் பண்ணிக்கிறான் அர்ஜுனன். இதோட இருக்கட்டும். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.